ஒரு கிராமத்துல இருக்கிற ஒரு மனுஷன் அந்த கிராமத்துல இருக்கிற எல்லா மக்களும் குடிக்கிறதுக்காக ஒரே ஒரு கிணற்றின் தண்ணீரை பயன்படுத்துவதை பார்த்து ரொம்பவே பயந்தான். கிராமத்துல இருக்கிற எல்லாரும் இந்த ஒரே ஒரு கிணற்றின் தண்ணீரை மட்டுமே பயன்படுத்தினான். சீக்கிரமா இந்த கிணற்றின் தண்ணீர் அளவு குறைஞ்சிடுமே அப்படின்னு சொல்லி அவர் ரொம்பவே வருத்தப்பட்டான். ஒரு நாள் காலையில சீக்கிரமாவே போய் கிணற்றின் படுக்கட்டுகள் வழியா கீழே இறங்கி நீர் மட்டம் இருக்கிற அளவை குறிப்பதற்காக அங்க ஒரு குச்சியை வச்சுட்டு வந்துட்டான். பகல் முழுவதும் ஜனங்கள் தண்ணீர் பிடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து தண்ணீரின் நீர்மட்டம் எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கணும் விருப்பப்பட்டான். ஒரு நாளைக்கு எவ்வளோ தண்ணீரை வந்து எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு. சாயந்தரம் எல்லாரும் தண்ணீர் பிடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த கிணற்றினுடைய நீர்மட்டம் எந்த அளவு குறைஞ்சிருக்குது அப்படின்னு பார்க்க விருப்பப்பட்டான். நேரா கிணற்றுண்டைக்கு ஓடி போய் அந்த கிணற்றின் படுக்கட்டுகள் வழியா கீழே இறங்கி அந்த குச்சியை பார்க்குறான். அந்த குச்சி அதே இடத்துல தான் இருக்குது, நீர்மட்டமும் அதே இடத்துல தான் இருக்குது, நீர்மட்டம் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. அவன் ரொம்பவே ஆச்சரியப்பட்டான். என்னடா இது, பகல் முழுவதும் இவ்வளோ பேர் வந்து இவ்வளோ தண்ணீரை பிடிச்சிட்டு போய் ஒரு கிராமமே தண்ணீர் பிடிச்சிட்டு போயிருக்கு, ஆனாலும் இந்த கிணற்றின் நீர்மட்டம் குறையவே இல்லையே அப்படின்னு சொல்லி அவன் ஆச்சரியப்பட்டான். அதுக்கப்புறம் தான் அவன் புரிந்து கொண்டான், அந்த கிணற்றுக்கு அடியில் ஒரு மிகப்பெரிய நீர் ஊற்று ஒன்று இருக்குது. எவ்வளோக்கு எவ்வளவு கிணற்றிலிருந்து தண்ணீரை எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்களோ, இறைச்சிக்கிட்டே இருக்கிறாங்களோ, தண்ணீர் அந்த ஊற்றிலிருந்து பொங்கி வந்து கொண்டே இருக்கும் அப்படின்றத புரிந்து கொண்டான். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வன் ஒரு வற்றாத நீரூற்றை போல இருக்கிறாரு. அள்ள அள்ள குறையாத செல்வமாகிய ஆண்டவராகிய இயேசுவானவர் நமக்கு இருப்பதனால எதை குறித்தும் கவலைப்படாம, எதை குறித்தும் பயப்படாம எப்போதும் சந்தோஷமா இருப்போம். அன்புடன் எஸ் ஜெய.